Hi friends, welcome to Sri Kitna Arts and Craft. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா பீனட் லட்டு. That is கடலை உருண்டை. சோ இதுக்கு வந்து வெறும் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவைப்படும். அதை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அண்ட் இது ரொம்ப ஹெல்தியும் கூட. இதுல வந்து இரும்பு சத்து இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பீனட் எடுத்திருக்கேன். இதோட தோலை வந்து நம்ம உரிச்சிடலாம். தோல் இருந்துச்சு அப்படின்னா அரை அது சரியாக அரைப்படாது. ஸோ எடுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து பவுடர் பண்ண போகிறோம். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா அந்த இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அது வந்து என்ன சொல்கிறோம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக அரைக்கணும். ஒரு 10-20 செகண்ட்ஸ்குள்ளே அரைச்சா போதும். ஸோ பாருங்க லைட்டாக வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா வரும். ஸோ ரொம்பவும் வந்து கட்டிக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு தனியாக ஒரு வேறு பவுலுக்கு இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து அதே ஜாரில் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மண்டவெல்லம் இல்லை கருப்பட்டி அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா அரைக்கணும். ஸோ இது வந்து ரொம்பலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5-10 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து இதை அரைச்சாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு இது ரெடி ஆகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அரைச்சா போதும். ரொம்ப திரியா இருக்குது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இதை அரைச்சிருக்கேன். இது கூட வந்து நம்ம அரைச்சி ஆல்ரெடி வச்சுருந்து பீனட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே வந்து லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வந்து அரைச்சி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிட்டு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நீங்கள் ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அப்படி ரொம்ப அரைச்சிங்கன்னா திருப்பி வந்து அந்த பீனட்லேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னொரு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். இந்த பால் தண்ணி நெய் அப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நம்ம லிக்விட் ஐட்டம் எதுவுமே சேர்க்கலை. சேர்க்காமே வந்து அது கரெக்டாக நமக்கு உருண்டை பிடிக்க வரும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பீனட்லேருந்து வந்து அந்த ஒரு ஆயில் தான். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக ஒரு டைனி பால்ஸ் மாதிரி இந்த விதை உருண்டை பிடிக்கிறேன். இதில் வந்து எனக்கு 10 பால்ஸ் கிட்டே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக வந்து நான் பால்ஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு குக்கிங் வீடியோ கொஞ்சம் போடுங்க உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 10-12 பால்ஸ் கிட்டே வந்துச்சு. இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு இதை வந்து பிச்சு காட்டுறேன். ஸோ நல்லா சாஃப்டாக வந்து மாவாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து கடுக்கடுக்குன்னு கடிக்க பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பீனட் வந்து லைட்டாக ரொம்ப மெலிசாக அரைக்காமல் கொஞ்சம் வித விதாக அரைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஒரு சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டிஷ் ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.